அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ ரொம்ப இஸ்ரேலுடைய காசாவுடைய பிரச்சனை தான் பரபரப்பாக மீடியாக்களில் வந்திருக்குது. இந்த மீடியாக்கள் உலகத்தினுடைய மீடியாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 95% மீடியாக்கள் வந்து யூதர்கள் கையில் தான் இருக்குது. எல்லா ஊடகங்களும், மேற்கத்திய நாடுகளில் உள்ள எல்லா ஊடகங்களுமே யூதர்கள் கையில் தான் இருக்குது. ஒரு அல் ஜசீரா மாதிரி ஏதோ ஒரு சில ஊடகங்கள் தான் யூதர்கள் அல்லாதவர்கள் கையில் இருக்குது. அந்த இஸ்ரேலுடைய விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எதையெல்லாம் புழுகிறானோ, எதையெல்லாம் வாந்தி எடுக்கிறானோ, அதைத்தான் சர்வதேசத்தில் உள்ள மீடியாக்கள் என்ன செய்கிறாங்க, அது செய்திகள் மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு செய்தி எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த ஹமாஸ் போராளிகள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சி 40 சின்ன பிள்ளைங்களை கழுத்தை வெட்டி வெட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணி இதை வந்து இஸ்ரேல் பரப்புகிறோம். அந்த மீடியாக்கள்லாம் என்ன செய்கிறது, அதை பரப்புது எதுக்குன்னு கேட்டால், இவங்கள் மீது உலக நாடுகள் வெறுப்படுறதுக்க வேண்டி. இப்படிப்பட்டவங்களை எப்படி குழந்தைகளை போய் எவனாவது போய் அதாவது ஒரு குண்டு போடுறாங்க, பலரையும் தாக்கப்படும் போது குழந்தைகளும் சாவும். அது எல்லோரும் செஞ்சுருக்கிறான், அதை செய்யக்கூடாதுனால எல்லோரும் செய்கிறான். ஒரு குண்டு போடுறான்னா குழந்தையை குறி வச்சு போடுறதில்ல, ஒரு இலக்கை வச்சு போடுவோம். அதில் அவங்க சாகும் போது கூட நாலு பெண்கள் குழந்தைகள்லாம் சாவாங்க. இந்த மாதிரி காரியங்களை வந்து எல்லாரும் செய்திருக்கிறார்கள், யாரும் விதிவிலக்கு சொல்ல முடியாது. ஆனால் இது என்ன, எப்படி வீடியோ போடுறாங்கன்னு கேட்டால், அந்த குழந்தை அறுக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை வந்து பரப்பி விட்றாங்க. பரப்பி விட்ட உடனே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாதிரி குழந்தைகளை அறுக்கிற காட்சியெல்லாம் நாம் காண வேண்டியிருக்கும் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, இப்படி செய்கிறார்கள் இவர்கள், மகா கெட்டவர்கள்னு, அவர் மகா பயங்கரவாதிகள்னு யார், அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இதை வந்து பேசுகிறார். பேசின உடனே அங்கே உள்ள அதிகாரிகள்லாம், என்னோட பொய்யான செய்தால் பேசுகிறாரு, அப்போ அதிபராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செய்தியை பேசுகிறாரு, இது எந்த ஒரு சோர்ஸுமே இல்லையே, இதுக்கு இது பொய்யில் இதுன்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகையில் உடனே என்ன செய்கிறாங்க, மறுபடியும் செய்தாரை கூப்பிட்டு அவர் அந்த அப்படிலாம் வீடியோலாம் பார்க்கல, இஸ்ரேலர்னு வந்த தகவலை வைத்து அவர் பேசிக்கிட்டார். அமெரிக்க அதிபரையே நம்ப வைக்கிற அளவுக்கு, இல்லை நம்ப முழுக்க முட்டாளாக இருக்கேன் தெரியல, அப்போ நம்ப வைக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைகள்லாம் அறுத்து கொள்கிற மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி இன்றைக்கி தொழில்நுட்பத்தைலாம் செய்யணும், குழந்தைகள் மாதிரி உருவாக்கி அறுக்கிற மாதிரிலாம் என்ன செய்யலாம் காட்டலாம். அந்த மாதிரி வீடியோ தயார் பண்ணி குழந்தைகள் அறுத்தாங்க, பெண்கள் எல்லாம் வந்து நிர்வாணம் அழைச்சிட்டு போனால் அவ்வளோ பொய் ஃபேக்கு. இவங்க கொடுக்குற அந்த செய்தியை வந்து அவங்க பெண்கள்லாம் அப்படி நடத்துவாங்களா, முதல்ல இஸ்லாமிய அடிப்படையில் செய்வதாக செயல்படக்கூடியவர்கள் வந்து பெண்களை நிர்வாணம் அழைச்சிட்டு போவாங்களா, முதல்ல போனால் முஸ்லீம்கிட்ட ஆதரவு முதல் ஒன்று கிடைக்குமா, அந்த ஒரு பொதறிவும் இல்லாமல் அப்படியான செய்திகளை மேற்கத்திய உலகம் சொன்னவுடனே அதை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட கெட்டவர்கள் தெரியுமாண்டு இவங்க உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து என்ன செய்யணும், எல்லாம் யாரா கொடுத்தான்னா இஸ்ரேலுக்கு கொடுக்கணும். இஸ்ரேலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து சொல்கிறார்கள், அமெரிக்க அதிபர் மக்கள்கிட்ட செய்தியாளர்கிட்ட சொன்னதை யார் மறுக்கிறா, வெள்ளை மாளிகை உடனே வந்து அது தவறான தகவல், அமெரிக்கா இஸ்ரேலேருந்து வந்த தகவலை அவர் சொன்னாரே தவிர அப்படி எந்த வீடியோ அவர் பார்க்கவில்லை, எந்த புகைப்படத்தையும் பார்க்கவில்லைன்னு யார் சொல்கிறார், பார்த்தேன் அவர் பேட்டி கொடுக்குறாரு, ஏன்டா அப்படி உடறணுங்கிறாங்க அதிகாரிகள் பார்க்குறாங்க. இது நாளைக்கு கேள்வி கேட்பானுங்கள, அந்த எந்த வீடியோன்னு செக் பண்ணி, ஒரு அமெரிக்காவுடைய அதிபராக இருந்து கொண்டு ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை உண்மையாக கண்டறியக்கூடிய எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கிறது, அதில் போட்டு செக் பண்ணி உண்மைன்னு பார்த்தியான்னு கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்காண்டி வெள்ளை மாளிகையில் இது மறுக்கிறாங்க, அதிபர் சொன்னதை வெள்ளை மாளிகை மறுக்குதுன்னு சொன்னால் பொய்கள் எந்த அளவுக்கு பரப்பப்படுகிறது என்பது என்ன செய்யலாம் நம்ம நினைக்கலாம், உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி என்ன செய்வாங்க, வலிமை, பணபலம், படைபலம், ஆயுத பலம் எல்லாம் உள்ள பல சர்வதேச வல்லரசு சப்போர்ட் உள்ள ஒரு நாடு, இது ஒரு குழு. இந்த குழுவுக்கு அவங்களுக்கு ஒரு சண்டையில் இஸ்ரேல் வாங்கினதான் பெரிய அவமானம் விளங்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் சின்ன குழு, அவங்கள்ட்ட கடற்படை இல்லை, விமானப்படை கிடையாது, ஒன்றுமே இல்லை, வாழ்வதற்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு தண்ணி காட்டியிருக்காங்கங்கிற விஷயத்தில் வெக்கி அவன் அவமானத்தில் என்ன செய்ய நாட்டோட ஓடி போகணும், அவ்வளோ பெரிய இழிவடைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க என்னமோ இதை பெரிய வல்லரசு மாதிரி ஹமாஸை வைத்துக்கொண்டு இதோடு முடிந்து விட்டது, அழித்து விட்டார்கள் ஹமாஸுமே, இது சரமாரியாக கொண்டு போட்டு விட்டார், தாக்கி விட்டார்கள்னு இப்படியான செய்தியே போடுறானா. ஆனால் என்ன வருதுன்னு கேட்டால், அவன் தான் அழிச்சு குட்டி, அவன் தான் அவங்க தலைமை இல்லைங்கிற, எங்கேருந்து அடித்தான்,
அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ஒரு விஷயமா இருக்கிறது. அதே மாதிரி அங்கே இருந்து சரமாரியாக இவங்க அழிச்சேன் குண்டு போட்டேன்னு சொன்ன பிறகு சரமாரியாக எவனில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க அவங்களும் பதிலடி கொடுக்குறாங்க. ஒன்றுமில்லாத நினச்சிருந்தா கூட அந்த பதிலடி கொடுக்குறாங்க. அதனுடைய தலைவர் பேசக்கூடிய அந்த இஸ்மாயில் ஹனியாங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அவர் 22 நிமிஷம் அல் ஜசீராவில் பேசுகிறார். பேச என்ன செய்கிறாருன்னா, இது எங்கள் நாடு, நாங்கள் இது எங்களுக்கு சொந்தமான நாடு, நீ தான் வெளியேறணும், நாங்கள் வெளியேற மாட்டோம், இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் இல்லைன்னு அவர் தைரியமாக தான் பேசிகிட்டு இருக்கிறார். எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் பேசுகிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்டர் குளோஸ் எல்லாம் முடிந்து விட்டது, அது ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதுபோக என்ன செய்கிறாங்க, எல்லாருமே வந்து பயங்கரவாதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். எது பயங்கரவாதி, என்ன காரியம் செய்கிறாங்கிறத வச்சு பயங்கரவாதினா போர்லேருந்து தான் நடக்கும். இது போர் நடக்கிறது. ஹமாஸுங்கிறது அவன் ஒரு நாடு, அவன் ஒரு பகுதிக்கு அதிகாரியாக இருக்கிறான். ஒரு நாட்டுக்கு நாடுக்கு சண்டை நடந்தால் என்ன பயங்கரவாதிங்கிற அவங்களுடைய அவங்கள நாட்டில் ஆக்கிரமிச்சிருக்கிற பாலஸ்தீன் என்பது தான் 48 முன்னாடி பாலஸ்தீன் தான் அதுக்கு மொத்தத்துக்கும் பேர். இஸ்ரேலு இப்போ உள்ள இஸ்ரேலுக்கும் இப்போ உள்ள காசாவுக்கும் இப்போ உள்ள மேற்கு கரை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் என்ன, பாலஸ்தீன். பாலஸ்தீன் என்ற ஒரு நாடு தான் அன்னைக்கு இருந்தது. 48 கொண்டு போய் இந்த பிரிட்டிஷ் ஆட்ட உலக ஆட்சியெல்லாம் இருந்ததுனால அந்த பகுதி அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால இந்த உலகமெல்லாம் விரட்டப்பட்ட ஹிட்லரால் விரட்டப்பட்ட யூதர்கள்லாம் கொண்டாந்து அங்கே அசம்பிள் பண்ணி அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டு இடம் கொடுக்குறாங்க. பாலஸ்தீன்கள் சின்ன ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இது எங்கள் நாடு, சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது, எங்களுடைய பைபிளில் வாக்களிக்கப்பட்ட நாள்னு சொல்லி எங்கள் நாடுன்னு அறிவிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டு வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சில ஒரு 40 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அம்புட்டையும் எடுத்துக்கிட்டான். அப்போ இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கும்போது அதை எதிர்த்து போராடினா அதுக்கு ஒரு தீவிரவாதியா? அப்போ இந்த நாட்டில் வெள்ளக்காரங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக பகத்சிங் போராடினார், அவர் யார்? ரயிலையெல்லாம் கவிழ்த்தாங்களே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கொண்டு வரல, அவங்களாம் யார்? நேதாஜி சுபாஷ் பயங்கரவாதிகளா? நீ பயங்கரவாதின்னு சொல்லுவியா? எதுக்கு செஞ்சாங்கன்னு பார்க்கணும். பயங்கரவாதம் ஒரு நாட்டில் நுழைஞ்சு தாக்குனாங்கன்னா எதுக்கு தாக்குனாங்க? அவன் நாடு அது, நீ ஆக்கிரமிச்சிருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டுவதற்காக அவன் தாக்குதல் பண்ணுனா அவனை போராளி என்று சொல்லணுமே தவிர அவன் எப்படி பயங்கரவாதின்னு சொல்லுவீங்க? எல்லாரும் பயங்கரவாதிங்கிறான். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகள்லாம் அறுக்குறாங்க, பொம்பளைலாம் நிர்வாணம் அவங்ககிட்ட ஓட்டிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் ஒரு பெண்ணை வந்து மாதிரிக்கு விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அந்த பெண்ணு வீடியோ போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காங்க, ரொம்ப அவ்வளோ கண்ணியமாக நடத்துனாங்க. ஒவ்வொருத்தரையும் இராணுவத்தினர்லாம் முதல்ல பாலியல் சென்றல் தான் பண்ணுவாங்க, எங்களை அப்படி நடத்தவே இல்லை, கண்ணியமாக நடத்தினார்கள், எங்களுக்கு எந்த உணவுலையோ எங்களுக்கு மரியாதையிலையோ எந்த ஒரு குறையும் வைக்கலை, நாங்கள் நம்பவே இல்லை, எங்களுக்கு அதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம், அவங்க கண்ணியமாக எங்களை அனுப்பி வச்சார்கள். அந்த அம்மா அங்கேருந்து அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணு வந்து பேட்டி கொடுத்தது கூட அவங்களெலாம் வந்து கொண்டிருக்குது. அவங்க ஹமாஸில் உள்ளவங்க இவங்க காட்டுற மாதிரியான காரியங்களை செய்யலை. பெண்கள் அடுத்து குழந்தை அடுத்து அம்புட்டு வந்து இஸ்ரேல் உண்டாகக்கூடிய ஃபேக்கான வீடியோக்களை மேற்கத்திய உலகம் பரப்பி பயங்கரமான ஆட்கள்னு காட்டுறதுக்கு செய்கிறாங்க. ஒரு பயங்கரத்தை அவங்க செய்யலை. முதலாவது இஸ்ரேலுடைய உள்ள நுழைஞ்சு குண்டு போடும்போது அப்பாவிங்க சில செத்துருக்குறாங்க, அது செய்யத்த சேவைத்தான் செய்வாங்க. ஏவுகணை வீசும் பொழுது அந்த குறி வச்சு அடிக்கிறாலும் கூட குறைய ஆகத்தான் செய்யும். அந்த மாதிரியான விஷயங்கள் சகல தரப்பிலும் இருக்கும். அதனால தான் பிபிசியில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கான், இன்னைக்கு நாங்கள் ஹமாஸை பயங்கரவாதின்னு சொல்ல மாட்டோம், அது நேர்மையற்றது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான செயலை தான் செய்கிறாங்க, அப்போ ஒருத்தனை மட்டும் பயங்கரவாதி ஒருத்தனுக்கும் பயங்கரவாதி இல்லைன்னு இப்படி சொல்லுவோம், எங்களுடைய பாலிசிக்கு எதாவது பிபிசி சொல்கிறான், நேற்று அறிவிப்பை விட்டுருக்கான், அபிசியலாக விட்டுருக்கிறான், பயங்கரவாதின்னு நாங்கள் சொல்ல அடையில பயன்படுத்த மாட்டோம். அந்த செயல்களை வந்து இஸ்ரேலும் தான் செய்கிறது, எல்லாரும் தான் செய்கிறார்கள், இவனும் செய்கிறான்னா பயங்கரவாதின்னு சொல்ல மாட்டோம். அவர்கள் பயங்கரவாதிகள்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அதை வேணால் ஒளிபரப்போம். இஸ்ரேல்காரன் சொன்னாண்டு வேணால் சொல்லுவோமே தவிர எங்களுடைய குரலாக பயங்கரவாதி அழகான இலக்கணம் தான் சொல்கிறான் பிபிசிக்காரன், பயங்கரவாதி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். இங்க உட்கார்ந்துகிட்டு யூடியூப்ல உட்கார்ந்துக்கிறோம், என்ன செய்யறான், அந்த வியூவர்ஸை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அரை மணி நேரத்துக்கு வெளியே போறேன்னு சொல்லிட்டு பொய் பொய்யா கக்குறாங்க. இஸ்ரேலுக்கும் பல தடி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. பயங்கரமான சேதங்கள் இஸ்ரேல் இடத்துல 15,000 பேருக்கு மேல அவங்களை காலி பண்ணியிருக்கிறாங்க. இவன் இன்னும் 1,300, 1,200 சொல்லிட்டு தெரியுறாங்க. அவ்வளவு பகுதிகளில் உள்ளக்க நடக்குது சண்டேங்கிறான். அதான் முந்தா நாள் வந்து News 18 வந்து இங்கே சென்னையில் உள்ள இஸ்ரேலுடைய அதிகாரியை சந்திச்சு ஒரு பேட்டி காட்டுறாங்க. அந்த அதிகாரி உள்ளுக்குள்ள சண்டை நடக்குது விரட்டிடுவாங்கிறான். உள்ளுக்குள்ள சண்டை நடக்கணும் என்ன அர்த்தம், ஏன்னா இங்கே போய் குண்டு போடுற இடத்துல ஹமாஸே கிடையாது,
இவங்க குண்டு போடுற காசாவில் ஹமாஸ் யாருமே இல்லைன்னு வழங்குது. எங்கே இருக்கிறான் அம்பிட்டு போகிறேன், அவன் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உள்ளேருந்து நாங்கள் விரட்டிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார், ஒரு இஸ்ரேல் அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. அது நியூஸ் 18ல என்ன செய்கிறான், ஆங்கிலத்தில் பேட்டி கொடுக்குறாங்க, தமிழில் இல்லை எழுத்து கீழே வருது, டைட்டிலில் போடுறான். அப்போ என்னன்னு கேட்டால் அவங்களும் நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் வெளியத்தில் உள்ளுக்குள்ளே தான் சென்ற நடக்குது. ஆமாம், இஸ்ரேலுக்கு உள்ளே தான் போய் ஒரு நாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சி இறங்குனாங்கல்ல, இவன் 1500 கொண்டோம், 3000 1500 கொண்டங்கிறீங்களா, 1500 பேர் இறங்குனாங்க, 1500 பேர் ஃபினிஷ் பண்ணிட்டு வேறு யார்கிட்ட சண்டை போடுற, உன்னோட சண்டை போடுறியா, 1500 பாடியினை காட்டினியா, எண்ணி வச்சு பாடி தானே எண்ணி காட்டலாம்ல, 1500 காலி பண்ணிட்டோம், காலி பண்ணிட்டோங்கிறோம் சண்டை நடக்குதுங்கிறான், காலி பண்ணிட்டோங்கிறான் ஆஸ்கலானை தாக்கி விட்டாருங்கிறான், காலி பண்ணிட்டோங்கிறான் இன்னொரு ஒரு பேரை சொல்லி அந்த ஊரையும் தாக்கி விட்டாருங்கிறான். அப்போ காலி பண்ணிட்டா யார் வந்து தாக்குனா, அவங்க அவங்கள ஏற்கனவே பிளான் பண்ணி இவங்க அங்கே தான் போய் அடிப்பாங்க, அங்கே அடிச்சுக்கிட்டு நம்ம உள்ளே போய் இருப்போம்னு சொல்லிட்டு இவங்க இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஹமாஸ் ஆளுக்கு பூராவுமே இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இருந்து கொண்டு பல ஊர்களை தங்கள் கைவசத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பயங்கரவாதிங்கிற வாசகத்தை வந்து இவங்க சொன்னதை வைத்து தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது போக என்னென்னு கேட்டால், முந்தா நாள் வந்து பிரிட்டனுடைய வெளியுறவு மந்திரி போகிறாருங்க, போய் அந்த பாதிக்கப்பட்டெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அமெரிக்கா துணை நிற்கும், நான் அமெரிக்க மந்திரியாக வரல, ஒரு யூதனாக வந்திருக்கேன், அவன் ஒரு யூதானே, நான் ஒரு யூதனாக வந்திருக்கிறேன், உங்கள் பக்கம் நிற்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், சைரன் ஒலிக்குது. என்ன செய்கிறன், ஹமாஸ் அடிக்கிறான் ஊர் வீட்டுக்குள்ளே பதுங்கிருங்கன்னு. இப்போ ஹமாஸை காலி பண்ணிட்டோங்கிறான், ஒரு மந்திரி போயிருக்கிறான், மந்திரி ஓடுறான். இந்த சைரன் சத்தத்தை கேட்டவுடனே உங்களுக்கு பாதுகாப்பு இருப்போம்னு சொன்னான்ல, அந்த வெளியுறவு மந்திரி ஓட்ட முடிக்கிறாங்க. அப்போ என்ன நிலைமை, அவன் அங்கே இந்த அமெரிக்க அதிபருடைய அந்த செயலாளர் துணை மந்திரி போயிருக்கிறான், அவன் போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துலையே எல்லாம் ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்கன்னு சைரனை கொடுக்குறான் இஸ்ரேல் ராணுவம். அப்போனா வந்துட்டாங்கன்னு அர்த்தம், அப்போ அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பயந்து, இதுதான் எங்களுடைய நிலைமைன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். என்ன செய்கிறாங்கன்னா டெய்லி பயந்து பயந்து வாழ வேண்டி இருக்குது, இவன் எப்படி காசாவில் பயந்து பயந்து வாழ்கிற மாதிரி ஏற்படுத்தி இருக்கிறானோ, அதிலும் காசாவில் அடிக்கிறனா வந்து இவனா சொல்கிறான் 4000 காலி 3000 காலி போய் பார்த்தான் உண்டை தான் போடுறான். அவங்க அதுக்கு முன்னாடியே சேஃப்டியாக போய் காலி பண்ணி வெறும் கட்டத்தில் வச்சுட்டு இருக்கலாம், வெறும் கட்டத்தில் அடிச்சுப்பட்டு 4000 காலி பண்ணிட்டாங்க, இப்படி போடுமே அவனை இருப்பானா, இந்த இடத்துக்குள்ளே கொண்டு போட போகிறான்னு நீங்கள்லாம் இருப்பீங்களே. அப்போ அவன் சேஃப்டியான தன்னை பாதுகாத்துக்கிறது போயிருப்பான், இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலில் பீதியில் வாழ்கிறார்கள் என்பது தான் இந்த இந்த மந்திரி விஷயத்தை வந்து இலங்கையுடைய மீடியாக்கள் இது வந்திருக்குது. இங்கே இவங்க ஒன்றும் போடல, ஓட்டம் முடிக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இலங்கை மீடியாக்கள் எடுத்து போகிறோன்னா இவங்க போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பின்னடை பாவனா இல்லை, அவங்களும் சரியான அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுக்குறாங்களே இல்லையோ, ஒரு பெரிய ஒரு இராணுவ சக்தியோடு இவங்க தோத்தாலும் வெற்றி தான், அது தோத்தாலும் பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா, எதுக்கு நீ பயங்கரவாதிங்கிற, அது முஸ்லீம்களுடைய நாடு, அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாட்டை ஆக்கிரமிச்சு இருக்கும் பொழுது அவனை விரட்டுவதற்கு போராட்டம் நடத்தினார்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் விடுதலை போர், விடுதலை போராளிகள் என்று சொல்லணுமே தவிர அவங்க அதுக்கு எதிராக எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினாலும் பயங்கரவாதின்னு சொல்வார்களே. ஆனால் இவர்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷம் இருக்கிறது, காவி இருக்குன்னு அர்த்தம். அவன் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட காவி தான் இருக்கிறது, காவி சிந்தனையில் மறைமு மறைத்துக் கொண்டு பேசுகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.